எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதால் மக்கள் பீதியடைந்திருக்கும் நிலையில் அமோனியாவால் பாதிக்கப்பட்டால் என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும், அடுத்ததாக நாம் செய்ய வேண்டியது என்ன, அமோனியாவால் உடல் நலத்தில் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பது குறித்து நுரையீரல் நிபுணர் மருத்துவர் பென்ஹர் ஜோயல் விளக்குகிறார். அதனை தற்போது காணலாம். மொதல் சிம்டம் என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்களில் வந்து ஒரு எரிச்சல் இருக்கும், இதுதான் வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறது. ரெண்டாவது வந்து மூக்கில் வந்து சளி ஒழுகிற மாதிரி இருக்குது, தொண்டையில் வந்து ஒரு முழுங்குற டிஃபிகல்ட்டி இருக்கலாம், உங்களுக்கு அதே நேரத்தில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஒரு இரிட்டேஷன் வந்து நம்ம தொண்டையில் இருக்கலாம், அதனால மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், சளி வந்து நிறைய வந்து ஃபார்ம் ஆகலாம். இதுதான் வந்து மைல்டு சிம்டம்ஸில் வந்து காணப்படுறது. அதுவே வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம மாடரேட் எக்ஸ்போஷர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சில நேரம் ரொம்ப அதிகமான பாதிப்புக்குள்ளே நம்ம ஆளாகும் போது என்னென்னா லங்ஸ் நுரையீரலில் வந்து உங்களுக்கு வந்து இதோட எஃபெக்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் ஒரு டைட்னஸ் கண்டிஷன் அப்படின்றது தெரியும், மூச்சு தினவல் வந்து ரொம்ப ஏற்படும், ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நம்ம உடனே வந்து மருத்துவர்கிட்ட போய் நம்ம செக் பண்ணி எக்ஸ்ரேயோ சிடி ஸ்கேன் எடுக்கும்போது இதோட பாதிப்புகள் வந்து நம்ம வந்து நோய்களில் வந்து பார்க்க முடியாது. ரொம்ப ஹையாக எக்ஸ்போஷர் ஆகும்போது கிட்டத்தட்ட நம்ம சொல்லும்போது ஒரு 2000 parts per million அப்படின்னு நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து மக்கள், அதாவது நம்ம சுவாசிக்கிறவங்க வந்து உடனே வந்து மயங்கி விழுறாங்க, ஒரு கான்சியஸ்னஸ் வந்து லாஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இதோட வந்து சிவியர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். நம்ம தகுந்தமான இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல் இந்த மாதிரி எக்ஸ்போஷர் நடக்குது, நீங்கள் வந்து ஸ்மெல் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஏரியா விட்டு எவ்வளோ தூரமாக நீங்கள் செல்ல முடியுமோ அவ்வளோ செல்ல வந்து நம்ம பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து காற்றை வந்து ரொம்ப இழுத்து நீங்கள் சுவாசிக்காமல் ஷாலோ பேர்ட்ஸாக எடுத்துக்கலாம், முக கவசம் மாஸ்க் அதெல்லாம் வந்து நீங்கள் அணிந்து கொள்ளலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து நியரஸ்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி அங்கே போய் வந்து ஒரு வாட்டி செக்அப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு இரிட்டேஷன் இதெல்லாம் இருக்கும்போது வந்து அதோட சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அளிக்கப்படும். 24 to 48 hours வந்து அப்சர்வேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த சிம்டம்ஸ் வந்து நமக்கு வெளியே தெரிய வந்துடும், அதுக்கப்புறம் எதுவும் இல்லை அப்படின்னா வந்து நம்ம தைரியமாக வந்து ரெஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். யூஸ்வலாக அந்த அமோனியா வந்து நிறையா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பெஸ்டிசைட் இதில் தான் பயன்படுத்தப்படுகிறது, ஆனால் ஒரு என்விரான்மெண்டல் ஹசார்டும் இருக்கிறதுனால வந்து நிறையா ப்ரிகாஷன்ஸ் வந்து ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி ஆஸ் வெல் அஸ் த மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அவங்க எடுக்கணும். கவர்மெண்ட் இன்னும் ஸ்ட்ரிக்டான மெஷர்ஸ் கொண்டு வந்தால் இது எல்லாமே நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.